வித் கோமாளி சீசன் 3ல இந்த வாரம் அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் செலிப்ரேஷன் ரவுண்ட் தாங்க. அதாவது குக் வித் கோமாளி சீசன் 3 விஸ் சீசன் 2 அப்படின்னு தான் நாம எல்லாம் எதிர்பார்த்தோம். அப்படி இல்லைங்க, சீசன் 2ல இருந்து 5 போட்டியாளர்கள் பவித்ரா, சகிலா, அதே மாதிரி ரித்திகா, கனி, தீபா, இவங்க 5 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே போட்டி, சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் போட்டி அப்படி நாமெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி இல்லை, சீசன் 2ல இருந்தே ஒருத்தவங்களும் சீசன் 3ல இருந்து ஒருத்தவங்களையும் ஜோடி பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி கோமாளிகளில் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம புகழையும் பவித்ராவையும் ஒரே ஜோடியாக பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களோட காம்பினேஷன் சீசன் 2ல ரொம்பவுமே ஹிட் ஆனிச்சு. ஸோ மீண்டும் அவங்கள ஒரு ஜோடியாக பார்த்துருக்கோம், ரொம்பவுமே சூப்பராக இருக்க போகுது. இன்னும் எபிசோடை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கை தான் நடத்துனாங்க, அதுவும் பாதியிலேயே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ யார் அட்வான்டேஜ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் எபிசோடில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் இந்த இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆசையாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே இது ஒரு ஃப்ராங்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டாரு. ஸோ இன்னும் எபிசோடில் நம்ம சுனிதா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டாக போயிட்டு கனியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கோமாளிகள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் வின் பண்ண போகிறாங்க.